மனிதாவை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு முழு சம்மதம். என்னங்க கோபி, என் பிள்ளைன்னா என் பிள்ளைதான். நான் சொன்னேன்லண்ணே, நாம என்ன நினைக்கிறோமோ கோபி அதை செய்வன்னு சொன்னேன்லண்ணே. கோபி, என் வயிற்றுல பாலை வாத்துட்டையா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த பொண்ணு உனக்கு ரொம்ப பொருத்தமான பொண்ணு. ஆமா, நீ அண்ணி மேல நடக்க வேண்டியதை பாப்போம். நீ நான் சம்மந்தி வீட்டுக்கு தகவல் சொல்லிடுறேன். கல்யாண வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிருவோம் நம்ம. கோபி, இதுக்கு சம்மதிக்கணும்னு மாரியாத்த கோயிலுக்கு எலும்பிச்சம்பளம் மாலையும் மாவளுக்கு எடுக்கணும் வேண்டிக்கிட்டேன். ஆமா, நீ வா மீனாட்சி, நீ வா, நீங்க வாங்க போவோம். சரி வா வா வாங்க போலாம். அண்ணே வந்துடுறேண்ணே. கோயிலுக்கு போயிட்டுவோமா? கடைசியா ஒட்டுமொத்த குடும்பமும் உன்னை மிரட்டி உங்ககிட்ட சம்மதம் வாங்கிருச்சு. தெரியாம தான் கேக்குறேன், வனிதாவை நீ கட்டிக்கலன்னா காம வாழ்க்கை போயிடுமா? அத்தனை பேரையும் நீ சம்மதிக்க மாட்டேன்னு தேத்தி வச்சிருந்தா பட்டுன்னு போட்டு உடைச்சிட்டிய சம்மதம்னு. அப்பா, மலர் மேடம் அவ்வளவு கெடுதல் பண்ண கோகுலையே மன்னிச்சு ஏத்துக்கிட்டாங்க. ஒரு பாவம் அறியாத நம்ம குடும்பத்துக்காக நான் வனிதாவை கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? நாலுதான் தேர்தலுக்கு நீங்க இருக்கீங்கப்பா. ஆனா நான் இதுக்கு சம்மதிக்கலைன்னா நம்ம குடும்பமே ஒட்டுமொத்தமா உட்காந்து அழுகும். காம முகத்தை பாத்தீங்களாப்பா? நான் வனிதாவை கட்டிக்க சம்மதம் சொன்ன காம முகத்தை பாத்தீங்களா? அப்படியே துடிச்சு போய் கண்ணு கலங்க என் கையை ஒடிந்து பிடிச்சிச்சு. இது இந்த முகத்துல சந்தோஷத்தை பாக்குறதுக்காக நான் ஒத்துக்குவேன்ப்பா. எல்லாம் சரி, தூக்கு போடும்போது கைதி கிட்ட கேட்பாங்க உன் கடைசி ஆசை என்னன்னு. இங்க அது கூட எதுவும் நடக்கல. நீ பண்ணது மத்தவங்க பார்வையில தியாகமா இருக்கலாம், என்ன பொறுத்தவரை வெக்கப்பட வேண்டிய விஷயம் தான். விரும்பினதை அடிச்சு புடுங்கி தின்னவனும் சந்தோஷமா தாண்டா இருக்கான் வீட்டுல. உனக்கேண்டா இப்படி? இல்ல இல்ல, எங்கிட்டதான் தப்பு இருக்கு, என்னதான் தப்பு சொல்லணும். ஆரம்பத்துல இருந்தே மத்தவங்க சந்தோஷம் தாண்டா முக்கியம், மத்தவங்களுக்கு விட்டு கொடுத்து பழகணும்டான் இவ்வளவு வயசுல இருந்து உனக்கு சொல்லி வளர்த்துட்டேன். அது உன் ரத்தத்துல ஊறி போச்சு. என்ன நானே சபிச்சுக்கணும், எனக்கு மன்னிப்பு கிடையாது. வாங்க சம்பந்தி, வணக்கம். வாங்க வாங்க வாக்காம வாங்க அண்ணி. வனிதாவுக்கு காமனா உசுருங்க. என்ன வனிதா, உன் ஆசைப்படி உங்க அண்ணி வீட்டுக்கு வந்தாச்சு, சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம்ப்பா. சரி வாங்க சம்பந்தி, வாங்க 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 வாங்க. நடிப்புக்காரி உக்காருங்க சம்பந்தி. அண்ணி என்ன மந்திரம் பண்ணீங்க? அம்மா இந்த ஊருக்கு உருகுறாங்க. எல்லாம் உன்னாலதான். என்னாலயா? அப்புறம் சொல்லுங்க சம்பந்தி, வீட்டுல வேற என்ன விசேஷம் பேசுனீங்களா? எங்களுக்கு பரிபூர்ண சம்மதங்க. எனக்கு தெரியும் சம்பந்தி, நீங்க எவ்வளவு பெரிய மனுஷன்னு. கோபிக்கு முழு திருப்தி இருக்காத பின்ன வனிதா அடுப்புல பால் காயுது, போய் என்னன்னு பாருமா. கோபிக்கு என் மேல எம்புட்டு மரியாதை. அன்னைக்கு கோயில்ல கோபிய எல்லாரும் முன்னாடி வச்சு பார்க்கும்போது ஜெகஜோதியா மனசு பக்குனுச்சு. கோபி எவ்வளவு பெரிய ஆளு, வித்வான், மதிப்பு மரியாதை பொன்னாடுன்னு அப்பப்ப கண்கொள்ளா காட்சிங்க அது. ஆமாங்க, நானே ஆடி போயிட்டேன். எத்தனை பாராட்டு. எனக்கு நாதஸ்வரம் வாசிக்கிறத பத்தி எதுவுமே தெரியாதுங்க. ஆனா அங்க இருக்கிறவங்க கோபி தம்பிய எவ்வளவு பெருமையா பேசுறாங்க. என்ன ஒரு வயசானவர் எழுதிச்சு வந்து சால்வை போத்துறாரு, இன்னொருத்தர் வந்து ஏதோ ஒரு கோயில்ல 10 நாள் கச்சேரின்னு நீ தான் வாசிக்கணும்னு சொல்லி 50,000 பணத்தை தூக்கி கொடுக்குறாரு. பாக்குறதுக்கே அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சுங்க எங்களுக்கு. இப்ப தாண்டி அவளோட திட்டம் தெரியுது. சும்மா இருமா, என்ன சம்மந்தி சொல்றீங்க? இல்ல, கேட்கவே சந்தோஷமா இருக்குன்னு சொன்னேன். நான் கூட இவர்கிட்ட கேட்டேன், கோபி தம்பி நல்லா வாசிக்கிறாரு, எதுக்கு போய் இவ்வளவு பாராட்டுன்னு. அப்புறம் தான் என்கிட்ட சொல்றாரு, கழுதைக்கு தெரியுமா கற்பூரை வாசனைன்னு. உண்மைதான், நான் என்னத்த சொல்றது, முன்ன பின்ன நாதஸ்வரத்தை கேட்டிருந்தா தானே எனக்கு அந்த அருமை தெரியும். சரி சரி விடுடி, உன் மர்ம புள்ள பெருமை பேச சொன்னா ஒரு நாள் முழுக்க பேசிட்டு இருப்பா இவா. சம்மந்தி, காபி போட சொல்லட்டுமா டீ போட சொல்லட்டுமா? இல்ல இருக்கட்டும் இருக்கட்டும், சாப்பிடலாம். என்னங்க சம்மந்தி, நம்ம முன்ன பின்ன தெரியாதவங்களா இருந்தா தான் கை நினைக்க கூடாது, காபி சாப்பிட கூடாதுன்னு நினைக்கலாம். நம்ம தான் ஏற்கனவே சம்மந்தி ஆச்சே. என்னங்க சொல்றீங்க சம்மந்தி? ஆமாமா, சம்மந்தி மனசு இங்க ஏதோ இல்லன்னு நினைக்கிறேன். அவர் எப்போ அப்படிதான், சந்தோஷம் வந்தா தன்னையே மறந்துடுவாரு. ஆமா, கோபி தம்பி எங்க சம்மந்தி? கடைக்கு வேலைக்கு போயிருக்கான். ஆமா, வரல, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. இது தப்பா எடுக்கிறதா? நீங்க வேற, நான் சந்தோஷம் தான் படுவேன். பின்ன என்னங்க, ஊத தெரியாதவெல்லாம் நாதஸ்வரத்தை எடுத்து வெறும் காத்தா ஊதுறானுங்க. ஆனா கோபி தம்பி பெரிய வித்வான். அதெல்லாம் மனசுல கர்வம்னு நினைக்காம இன்னொரு தொழிலும் கத்துக்கிட்டு அதையும் பொறுப்பா கவனிக்குது இல்ல, அது எவ்வளவு பெரிய விஷயம். இதோ இவனே இருக்கானே, மார்க்கெட்டு, மார்க்கெட் விட்டா வீடு, வீடு விட்டா மார்க்கெட்டு, இடையில எதுவுமே தெரியாது. காமு, நான் உன் புருஷனை குறை சொல்றேன், நீ தப்பா நினைக்காதம்மா. நான் உள்ளதை தான் சொல்றேன். உங்க அண்ணன் இருக்கிற அளவுக்கு இவன் கிடையாது. என்ன நிலவதி, நல்ல நேரம் பார்த்து எல்லாத்தையும் பேசலாமா? இன்னும் என்னத்தங்க பாக்குறது, உடனே முடிவு பண்ணிடலாமே. எங்களுக்கு அப்படிதான் தோணுது, தள்ளிலாம் போட வேணாம், கூடி சீக்கிரம் வச்சுக்கலாமே. சரிங்க சம்பந்தி, அப்படியே செஞ்சிடலாம். இங்க பாருங்க, எனக்கு இருக்கிறதோ ஒரே ஒரு பொண்ணு, அவளுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் நல்லபடியாவே செஞ்சிடறேன். மேற்கொண்டு நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு சொன்னீங்கன்னா அதையே நான் பண்ணிடுறேன். இதுல எதிர்பார்க்கறதுக்கு என்ன இருக்கு? வேற ஒண்ணும் இல்ல, பொண்ணை கொடுத்து பொண்ணு எடுக்கிறோம், அவ்வளவுதான். வனிதா கொஞ்சம் கூப்பிடுங்களேன். வனிதா, பாமா திரும்பிக்குமா. நீ கொடுத்து வச்சோமா, உன் மனசு போலவே உன் வாழ்க்கை அமைய போகுது. என்னப்பா சொல்றீங்க? உனக்கும் கோபி தம்பிக்கும் கல்யாணம் பேசி முடிவு பண்ணிருக்கமா, சந்தோஷம் தானே இருக்காதா? பின்ன எல்லாத்தையும் பேசி முடிச்சோன்னு உன்கிட்ட சொல்லான்னு இருந்தோம். இங்க பாருமா, கோபி மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கா. அதுக்கு மேல உன்னுடைய படிப்பு குறையும் தீர்ந்துச்சு. நீ படிக்கணும்னு ஆசைப்பட்டா கூட அது கோபி தம்பியை படிக்க வச்சிருவான். வெக்கத்தை பாருமா காமு. பின் இருக்கதா மாமா, எல்லாத்தையும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லி விடுமா. வா வனிதா. வனிதா, என் வாழ்க்கை பிறந்த வீட்லயே முடிஞ்சிருமோ நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். நீ தான் தெய்வம் மாதிரி வந்து எனக்கு உதவி பண்ண. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இந்த விஷயம் கோபியா தனக்கு தெரியுமா அண்ணி? அண்ணனுக்கு தெரியாம எப்படி நாங்க பேச வந்திருப்போம்? அவருக்கு இஷ்டமா இதுல? அண்ணனுக்கு இதுல முழு சம்மதம். நான் கூட நீ விளையாட்டுக்காக தான் அண்ணனை கிண்டல் பண்றேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நீ சீரியஸாவே அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க போற. நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. பரம குடிக்க தண்ணி எடுத்துட்டு வா. கொஞ்சம் கொஞ்சம் பொறு. பரம பரம சீக்கிரம் தண்ணி கொண்டு வா. சீக்கிரம் பரம. ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல மகன், ஒண்ணு இல்ல. எப்படி குடிமா குடி. அண்ணே, சும்மா சொல்லக்கூடாதுண்ணே. நீ மகா மேல உசுரே வச்சிருக்க. ஆனா உன்னோட முன்கோபம் தானே உன்னை எல்லாட்டையும் கெட்டவனா காட்டுது. நீ மட்டும் இப்ப இருக்கிற மாதிரி முன்னாடியே இருந்திருந்தேன்னா நம்ம அப்பாவே நேரா போய் பிரேசோட மாமாட்ட பொண்ணு கிட்டிருப்பாரு. எங்க வருமோ? அப்ப நான் முட்டாள்தனமா இருந்திருக்கேன். எங்க என் மகாவை என்கிட்ட யாரும் பிரிச்சுருவாங்களோ இல்லை கிடைக்க மாட்டாளோ அப்படிங்கிற பயத்தினால தான் அந்த மாதிரி மோசமான கருத்தில் நான் பண்ணேன். இப்போ என் மகாவே பாதிப்படைஞ்சிருக்கா. அதெல்லாம் எதுவும் இல்லைண்ணே, நம்ம மகா கூடிய சீக்கிரம் சரியாயிருவா. ஆமா, உனக்கு கல்யாணம் கொடைக்கானல தானே நடந்துச்சு? ஆமா பருமா. என்னென்ன நீ ஒரு போட்டோ கிட்ட ஏதாவது எடுத்துருக்கலாம்ல. நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகமே வருது, எங்க ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு ஆல்பமே எடுத்து வச்சிருக்கோம். எங்கண்ணே? அது அந்த கருப்பு பேக் இருக்குல்ல, அதுக்கு அடியில இருக்கு. சரி சரி, இத அப்படியே நான் எடுத்துட்டு வரேன். இந்த கலங்க சாப்பிடு. அண்ணே ரொம்ப நல்லா இருக்குண்ணே. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. அப்பா அம்மா இல்லாம எப்படி உன் கல்யாணம் நடந்துருக்குமோ நினைச்சேன். ரொம்ப சூப்பரா இருக்குண்ணே. அங்க உள்ளவங்க பரமு என்ன பெத்த புள்ள மாதிரி பாத்துட்டாங்க பரமு. மேலதாலும் எவ்வளவு கூட்டம். மகா இங்க பாரு, மகா இங்க பாரு, மகா நீனு எவ்வளவு அழகா இருக்கு இங்க பாரு. என்ன பண்றாங்க? பிரச்சனை இல்லமா? அழுகாத பாண்டி, உன் பொண்டாட்டிக்கு ஒன்னும் ஆகாது, அவன் நல்லா இருப்பா. அவளுக்கு நான் உயிரோட இருக்க மாட்டேமா. அழுகாத பாண்டி, அதான் டாக்டர் பாத்துட்டு இருக்காங்கல்ல, அழுகாத, மகாவுக்கு ஒன்னும் ஆகாது. பயமா இருக்குமா? அழுகாத பாண்டி, நல்லா இருப்பா அவ. என்னங்க மகா உண்டா இருப்பாளோ? ஏன் முறைக்கிறீங்க? எப்படி அது இந்த நேரத்துல உனக்கு சாதகமா யோசனை பண்றியடி? அதான் இந்த கேவலமான புத்தி தான் நீ பெற்றிருக்க. அயோக்கிய பையன், அவனுக்கு இதே புத்தி வந்திருக்கு. என்னை திட்டுறது இருக்கட்டுங்க, வந்ததுல இருந்து அவன் அழுதுட்டே இருக்கான்ல. 4 வாரத்தை அவனுக்கு ஆறுதல் சொல்லாம இப்படி திட்டிகிட்டே இருக்கீங்கல்ல. ஆறுதலா வேற சொல்லணுமா இவருக்கு? ஆயிட்டடி, நல்லா ஆயிட்டும், இன்னும் நிறைய படணும் டீவன். பாவம் கொஞ்சம் நஞ்சமா பண்ணிருக்காங்க. அவன்கிட்ட சொல்லு, மகாவுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அவங்க அப்பா சும்மா விட மாட்டேன்னு அவன்கிட்ட சொல்லு. இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளவு வம்மா இருக்க கூடாதுங்க. உண்மையை தாண்டி சொல்றேன், அவளுக்கு ஒண்ணுன்னா அவங்க அப்பா சும்மா விட மாட்டான், உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான் இவனை. எப்பதான் திறந்த போறீங்களோ? அண்ணே என்னடா இவன் பதறி போய் போன் பண்றான், என்னாச்சு? திடீர்னு மயக்கம் போட்டு வந்துட்டானே, அதான் என்ன டாக்டர் பாத்துக்கிட்டு இருக்காரு. சரி சரி, அந்த இவனுக்கு சொன்னியா பெரிய சூடனுக்கு? இல்லண்ணே, அது தகவலா சொன்னா அவன் இங்க வருவான். இந்த சூழ்நிலை எல்லாம் பாத்துட்டு நல்லா இருக்கு, என் பொண்ணு பாத்து காமிச்சா நல்லா பாத்துறீங்க அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லுவான் அவன். வாஸ்தவம் தான், புஷ்பாவுக்கு சொன்னா இங்க வந்து ஒப்பாரி வைப்பா. எதுவும் வேண்டாம், மனநிலை சரியில்லாத பொண்ணு, இன்னும் கவலைப்பட முடியுமா இல்லையா? டாக்டர், என் மருமக பொண்ணு எப்படி இருக்கா? நல்லா இருக்கா? எப்படி இருக்கா டாக்டர்? டாக்டர், மகாவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, ஆல்பம் தான் பார்த்துக்கிட்டு இருந்தா திடீர்னு மயக்க மட்டும் வந்துட்டா டாக்டர். அதான் நல்லதுன்னு சொல்றேன். அவங்களுடைய மனநிலை இருக்கிற பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கியூர் ஆயிட்டு வருதுன்னு அர்த்தம். பேஷண்ட்டுடைய பழைய நினைவுகள்லாம் மூளைக்கு ஞாபகமா வர்றதுனால இந்த மாதிரி ரியாக்ஷன் இருக்கும். அந்த பழைய நினைவுகளை மூளை ஏத்துக்க சிரமப்படுறதுனால அவங்க மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறாங்க. அவங்க நடவடிக்கையில இனிமேல் மாற்றம் இருக்கும், எல்லாம் நல்லதுக்கு தான். தேங்க்ஸ் டாக்டர். டாக்டர், மகாவை பார்க்கலாம்ல? தாராளமா பாருங்க, ஆனா அவங்க அரை மயக்கத்துல இருப்பாங்க, தொந்தரவு பண்ணாதீங்க. இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம் டாக்டர். வேற வேற எந்த பிரச்சனையும் இல்லை டாக்டர். அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க ஆரோக்கியமா இருக்காங்க. வழக்கமா வர்ற மன சம்பந்தப்பட்ட விஷயம்தான், கவலைப்படாதீங்க. ஷீ இஸ் நார்மல். மகா, 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 பாண்டி, எல்லாரும் மொத்தமா இப்படி நிக்க கூடாது, தயவு செஞ்சு வெளியே போங்க. பாண்டி நீ பாத்துக்கப்பா, வாங்க நம்ம வெளியே இருப்போம். கோபியத்தா கோபியத்தா.